தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருக்கிறது. இதனை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அவர்கள் முன்னிலையில் கண்டித்திருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் வேதனை தாங்காமல் பெற்றோர்கள் முன்பு கண்டித்திருக்கிறார்கள் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு காரணம் போதை. ஆக இந்த போதை என்னெல்லாம் செய்யறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தில் நடக்கின்ற விபத்துகளில் 75% மது போதையினால் வாகனம் ஓட்டுவதால் தான் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மது போதையினால் குடும்பத்தில் தகராறு, குடும்ப பிரச்சனைகள், தகாத உறவு, தகாத செயல்பாடு. இப்போ கூட பாருங்க, மெரினா பீச்சில் அன்னைக்கு போதையில் தான் ஒருத்தர் வந்து கழுத்தறுத்து நகையை திடீர்கள். அப்போ அந்த போதை தாம் என்ன செய்கிறோம் என்று அறியாமல், அது போதை பொருட்களை உண்டால் கூட, ட்ரக்ஸ் எடுத்தால் கூட தன்னிலை மறந்து வேற ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்கலாம். என்ன செய்யறோன்னு தெரியும், குடும்பத்திலே வீட்டிலே திருடுவானுங்க. இந்த அளவுக்கு போகும்போது வருங்காலத்தில் இளைஞர்கள், உலகத்திலேயே இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 28.9% தான் இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. 28.9%லேருந்து 40-45 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா. அதுக்கப்புறம் தான் சைனா 30+, அப்புறம் 40+ வந்து ஜப்பான். அப்படி இருக்கும்போது இந்த மனித வளத்தை நாம் பேணி காக்க வேண்டும். இந்த இளைய சமுதாயம், அதாவது இந்த இளைஞர் படை, இந்த மனித வளம் சீரழிஞ்சு போச்சுன்னா இந்திய பொருளாதாரம் வருங்காலத்தில் பாதிக்கும் என்ற அடிப்படையில், இதற்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு தேவை, இளைஞர்களிடம் விழிப்புணர்வு தேவை என்ற அடிப்படையில் இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து 19 மாநகராட்சியிலும் நடப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றோம். ஆனால் 2 இடத்தில் வாய்மொழியாகவும் இங்கு எழுத்துப்பூர்வமாக அனுமதி கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் எங்கள் சகோதரர்கள் அந்த இடத்தில் உண்ணாவிரதம் ஏற்கனவே கேட்ட இடத்தில் சென்று அங்கு பதாகைகளை பிடித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அது ஒரு புறம் நடக்க இருக்கிறது. அதுதான் இன்று நடக்கின்ற நிகழ்வு. உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா, சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. இல்லை, 36,000 கோடி அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி ஈடுகட்ட முடியுன்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால தான் அதை வந்து பூர்ண மது விலக்கு என்பதை யாரும் வந்து முன்னெடுத்து உடனே செஞ்சிடலான்ற யாருமே சொல்ல முடியல அவ்வளோ. அப்போ இதுக்கு வந்து மனித வளம் என்று இருக்கிறது. தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், தொழிற்சாலைகள் உருவாக்கலாம், இளைஞர்களுக்கு ஊக்குவித்து கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் என்ற அடிப்படையில் அவங்கள உயர்த்திக்கிட்டே வந்தோம்னா அது படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மதுவினால் இருக்கிற இந்த தீமைகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு புறம் போதைப் பொருள் வருது, கஞ்சா வந்து நிறையா கிடைக்குதுன்றாங்க. எப்படி வருதுன்னு தெரில, பக்கத்தில் அண்டை மாநிலமான கேரளாவிலேருந்து வருதுன்றாங்க. ஆக இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லும் போது தடுக்குவதற்கு வந்து கிட்டத்தட்ட காவல்துறைகள் இருந்தால் கூட அது பெரிய ஒரு மாநிலம். எங்கேருந்து எப்படி வருது, எல்லா இடத்துலையும் கண்காணிக்கிறதுக்கு நம்மளுக்கு காவல்துறை அப்படி கிடையாது. 100,000 மேலே தான் இருக்காங்க. அப்படி இதுக்கென்று ஒரு தனி படை உருவாக்கி தீவிரமாக கண்காணித்து கடுமையான தண்டனை கொடுத்தால் இது செய்பவர்கள் இதை தடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். அதனால் தொழில் வளத்தை பெருக்க முடியுமா, நமக்கு என்ன பண்ணலாம்? இந்த 36,000 கோடி வந்து அவ்வளோ சாதாரணமாக வேற ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு சாத்தியபூர்வமே இல்லை. இப்போ இருக்க இருந்ததான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அது யாரையும் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் இது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் 1937 மெட்ராஸ் மாகாணமாக இருந்தபோது அது சாத்தியபூர்வமாக இருந்திருக்கேன். 34 ஆண்டுகள் மதுவிலக்கு தமிழகத்தில் அமலில் இருந்திருக்கு. அப்போ எப்படி நடந்துச்சு, அப்போ அதை பின்பற்றி என்ன பண்ணாங்க அன்னைக்கு? மதுவினாலும் போதைப் பொருள்களாலும் தமிழகத்தில் ஏராளமான விபத்துகளும் குற்ற சம்பவங்களும் நடைபெறுகின்றன. ஆகவே மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் தலைவர் சரத்குமார் பேசியதை பார்த்தோம், பிறகு விரிவாக பார்க்கலாம். உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா, சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க.